ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டஸ்கி பொண்ணு. என் பேர் மகாலட்சுமி. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் நானுமே சேனலுக்கு புதுசு, யூடியூபுக்கு புதுசு. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி. ஸோ ஷுவராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் கறி விருந்து தான் பார்க்க போகிறோம். சிக்கன் வச்சு நம்ம நல்லா வெளுத்து கட்ட போகிறோம் இன்றைக்கி. பிரியாணி, சுக்கா, அது இதுன்னு. ஆக்சுவலி இது பியூராகவே ஹோம் பேஸ்ட், அதாவது ஹோம் மேட் ஃபுட். இன்றைக்கு எல்லாமே வீட்டிலே பண்ணதுதான். ஸோ உங்களுக்கு அந்த மேக்கிங் வீடியோவுமே இதில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ நம்ம வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். பெப்பர் சிக்கனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து ஒரு பொடி திரிக்கணும். அதுக்கு 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 3 கிராம்பு
ஒரேஞ்ச் பட்டை, ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் நிதானமாக வறுக்கணும். அப்படி வறுக்கும்போது தான் அந்த மசாலாவுக்கு ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் கிடைக்கும். செவக்க வறுப்பட்டோடனே இதை கொஞ்சம் கோரஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் போல் சாட்டி பண்ணிக்கிறோம். இப்போது இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃபைனாக சாப் பண்ண 2 டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை வந்து ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் ஆக விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாய், அதுக்கப்புறம் வந்து அந்த பொடியில் மிளகு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் இவ்வளோ போதும். இதில் அந்த தக்காளி தெரியாத அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 1/2 கேஜி சிக்கனை வந்து இதில் போடுறோம். இதில் போட்டுட்டு நம்ம இதை வதக்க போகிறோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம லிட் போட்டு குக் பண்ண வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும், அது வந்து தானாக கொஞ்சம் நேரத்தில் வற்ற ஆரம்பிச்சிடும். இப்போது இது நல்லா குக் ஆனோடனே நம்ம திரித்து வச்சுருக்க அந்த பவுடரில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிட்டு இறக்கிடலாம். இப்போ அந்த மசாலா வந்து சிக்கன் கூட நல்லா சேர்ந்துருச்சு. நம்மளோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி. உப்பு, டெசர்ட், பால்கோவா ரைட்டாமா, கர்ட் ஆனியன், பாயில்ட் எக், ஒயிட் ரைஸ், கர்ட், தவா சிக்கன், பெப்பர் சிக்கன், அண்ட் ஃபைனலாக நம்மளோட சிக்கன் பிரியாணி. எங்கள் வீட்டு லஞ்ச் கறி சோறு விருந்து. ஓகே, நான் சாப்பிட ரெடி. நீங்களும் என்னோட சேர்ந்து. ஐ எம் ரியலி சாரி, கேமராவில் தான் சாப்பிட்ணும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம பிளேட்டை பார்த்துருப்பீங்க, சால்ட் இருக்குது, அண்ட் இது பால்கோவா ஹோம் மேட், இது பெப்பர் சிக்கன், இது தவா சிக்கன், and decoration ka a few onions, lemon, chili, and I have a egg, leg piece. Biryani avdi udurudu and onion raita. So ebdi irukken saapta paathiralam. Okay, சூப்பராக இருக்குது. அப்படி கடை பிரியாணி மாதிரியே இருக்குது. ஒரு துளி மட்டும் காரம் அதிகம், ஒரு துளி தான், ரொம்ப இல்லை. செம லெவல். பெப்பர் சிக்கன் பேருக்கு ஏற்றபடி அந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா டாமினண்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு, வேற லெவல் டேஸ்ட்டு. நானே சமைச்சேன், நானே சொல்லக்கூடாது தான். நீங்களாம் வாங்க, ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. பாய் பாய். பிரியாணி பிரியாணி கண்டுபிடிச்சவர் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா அவரையே கல்யாணம் முடிச்சுக்கலான்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேணா சொல்லுங்கள். இப்போ நம்ம தவா சிக்கன் ட்ரை பண்ணலாம்.
ஆக்சுவலாக இப்போதைக்கு ரிவ்யூ பண்ண கூட மனசில் முடிவு உட்காந்து வெளித்து கெட்டணும் போல இருக்கு. டேஸ்ட்டு அந்த லெமன், அந்த கொத்தமல்லி, புதினா, அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர், அதெல்லாம் செமையாக வருது. நம்ம சேனலில் ரெசிபி வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். இதுக்கான எல்லா ரெசிபி வீடியோஸும் கூடிய சீக்கிரம் ஃபியூச்சரில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்களே சொல்வீங்க அவ்வளோ நல்லாயிருக்கு. பிரியாணி சிக்கனில் கூட அந்த மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. எந்த ஃப்ளேவருமே வந்து லைக் டாமினண்ட்டாக இல்லை, ஓவராக இருக்குதோ அந்த இல்லை, ஈவனாக இருக்குது. ஃபுட் ரிவ்யூவர்லாம் கிடையாது, இது எனக்கு ரொம்ப புதுசு இந்த ரிவ்யூ பண்ணுறதெல்லாம். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை. எவ்ரி எக்ஸ்பர்ட் இஸ் அ பிகினர் அப்படிங்கிற கான்செப்டில் நான் பிஹேவ் பண்ணுவேன், பிலீவ் பண்ணுவேன். ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை பண்ணுறோம். வி ஆர் மூவிங் ஆன் டு ஒயிட் ரைஸ். இன்னொன்று ரெண்டு கூட போகலாம், ஆனால் என் வயிறு இடம் கொடுக்காது. ஆக்சுவலாக ஐம் டன். நான் பார்க்குறதுக்கு தான் நல்லா உலகம் இருந்த மாதிரி இருப்பேன், பட் திஸ் இஸ் மை லிமிட். வெளியில் நிறையா இருக்குது, நமக்கு அடுத்து யாராவது வந்து சாப்பிட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டாட்கள். இப்போது ஸ்வீட் டேஸ்ட் பண்ணலாம். ஹோம்மேட் பால்கோவா மட்டும்தான் சாப்பிட்டு வந்து எங்களுக்கு சாப்பிடும்போது பேசி பழக்கமே இல்லை. அண்ட் யா, பர்ஃபெக்டான மீல். அண்ட் டன், டெசர்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு சிப் வாட்டரோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் வியூஸை கமெண்ட்டில் தெரிவிங்க. லெட்ஸ் இன்ட்ராக்ட் த்ரூ தட். ஓகே, அது வழியாக தான் நம்மளோட இன்ட்ராக்ஷன் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரிய வரும். கண்டிப்பாக உங்களோட வியூஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சி யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அது வரைக்கும் பாய்.